எங்கள் மாப்பிள்ளையே போகிறாரு, அதனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அந்த இருந்தால் எங்கள் அப்பா ஞாபகம் வந்தது, எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதை ஜாலியாக கிண்டல் பண்ணின்னு இந்த மாதிரி தான் சிரிச்சிட்ருப்போம், வேறு ஒன்றும் இல்லை. காமெடிங்கெலாம் நல்லா இருந்தது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டோரி அப்படியே இருந்தது. நம்ம எப்படி ரியலாக இருக்குமோ அதேமாரி தான் இருக்குது, நாங்களும் மிடில் கிளாஸ் தான், அதனால் அப்படியே இருந்தது, நல்லா இருந்தது. குரட்டு தான் ப்ரோ, அது இல்லாமல் குரட்டு இல்லாமல் நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க படத்தில். ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் காமெடியாக போகும், செகண்ட் ஹாஃபு சென்டிமெண்ட்டோட காமெடியாக போகும். மற்றபடி படம்லாம் சூப்பராக தான் இருக்குது. எல்லா ஆக்டிங்கும் ஓகே தான் ப்ரோ, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோ பிச்சிட்டார், அப்புறம் ஹீரோன் கூட நல்லாயிருக்கும், எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அது ஒரு விஷயமாவே இல்லை ப்ரோ, ஆனால் அது விஷயமாக எடுத்து படம் பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர் ப்ரோ, நல்லாயிருக்கு. அவங்க பேர் நல்லா இருந்துச்சு, அவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க லைஃபுக்கு அவங்க அந்த ஒய்ஃப் வந்து நல்லா ஏற்றுக்கிட்டாங்க அவங்கள, அவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அவங்களுடைய பேர் வந்து நல்லா இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்துச்சு. கதை நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். படம் பார்க்கும்போது லாஸ்ட் நேரத்துக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு, அந்த குழந்தை இது ஆகிட்டனால கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. கதை நல்லா இருந்து பார்க்கலாம். கனெக்ட் எங்கள் மாப்பிள்ளையே போகிறாரு, அதனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் நல்லா இருந்தது, கதை நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆ, போர் அடிக்கல, காமெடியாக போச்சு, குடும்ப கதையாகவும் இருக்குது. அதில் எல்லோரும் நடிப்பு நல்லா இருந்தது, நல்லாமல் நடிச்சாங்க, நல்லாவே குடும்ப கதையாக இருப்பேன். நான் என்ஜாய் பண்ணி பார்த்தோம், அவ்வளோதான். எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, அவங்கவுங்க ஜாப் அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, அந்த வரைக்கும் நான் ரொம்ப பாராட்டுவேன். அது கரெக்ட், அது எல்லாருமே நம்ம வந்து அதை ஒரு குறையாகவே பார்க்குறோம், அது வந்து எல்லாருக்கும். அது ஏன் அவர் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தப்பு, நம்ம குறை தப்பு பண்ணோன்னா அதை சொல்லி தான் நீங்கள் கேட்டுருவீங்க, நான் வந்து அதை மாற்றிக்குவேன். பட் அதை நான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த 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 ப்ராப்ளத்தை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னால் வந்து நான் அதை வந்து மாற்ற முடியாது. அது அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம யாராலுமே மாற்ற முடியாது. இப்போது நம்ம வீட்டில் யாரோ மாமாவோ செத்துப்பாவோ யாரோ அந்த குறட்டை விட்டாலுமே நமக்கு என்ன தோணும், ஏன்டா அவன் இப்படி பண்ணுறான், அவனை போய் ஏதாவது பண்ண சொல்லடான்னு தான் நமக்கு தோணும். பட் அதை அவங்க சுச்சுவேஷனில் நம்ம இருந்து எப்படி யோசிக்கணுங்கிறத வந்து இந்த படத்தில் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. அவன் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அந்த தான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே கம்பல்சரி நல்லாயிருக்கு, அந்த ஒரு பேஸ் நல்லாயிருக்கு. இப்படி இந்த கதை இந்த இது வந்து இவர் நடித்தா நல்லாயிருக்குங்கிறதுனால மணிகண்டன் போட்டிருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இல்லை, படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெய்னர், எமோஷனலும் இருக்குது, எமோஷனல் எல்லோரும் கனெக்ட் ஆகும். ஒரு மிடில் கிளாஸில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு ஒரு ஃபேமிலி யாராருக்கும் ஒரு ரிலாக்ஸாக எப்படி அந்த இதை மூவ் ஆன் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல இது சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுதான் மெயினு, அது உண்மையிலுமே ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது, எல்லோரும் வீட்டில் நடக்கிறதா அது. ஆ, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆ, இருந்தது, நல்லா இருந்தது. அது அந்த தான் எங்கள் அப்பா ஞாபகம் வந்தது, எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அதை ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி தான் சிரிச்சிட்ருப்போம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சமமாக நல்லா தான் இருக்கும், போராகவே இல்லை, நல்லா ரன்னிங்காக தான் போச்சு.